ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்கும் காரை பெட்டி தெரியும்னா நிச்சயமாக ரோல்ஸ் ரோய்ஸ் காரை பெட்டியும் தெரிஞ்சிருக்கும். ரோல்ஸ் ரோய்ஸ் காரை பெட்டி பொதுவாக நமக்கு தெரிஞ்சதுன்னா உலகத்தில் மதிப்புக்குரிய விலை உயர்ந்த காருன்றது தான். சரி, அந்த காரில் அப்படி என்னெல்லாம் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டினை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே கமெண்ட் பாக்ஸில் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ முடியும் வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நாம் இந்த காரை யார் யாரெல்லாம் வாங்கலாம்னு பார்ப்போம். இந்த கார் வாங்குறதுக்கு ஷோரூமுக்குள்ளே போகணும் என்றாலும் நம்ம பேங்க் பேலன்ஸ் செக் பண்ண அப்புறம் தான் உள்ளே போகலாம். நம்ம இஷ்டத்துக்கு ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போடலான்னு ஷோரூமில் போய் செல்ஃபி எடுக்கிறதுக்காண்டி பொக்கெட்டில் 20 ரூபா வச்சுட்டுலாம் உள்ளே போயிடாது. இல்லாட்டி குழந்தை அழுகுது, கார் முன்னாடி இருக்கிற அந்த பொம்மையை அழுத்தி விளையாட்டுலாம் உள்ளே போகவே இல்லாது. சரியாக இந்த காரை வாங்குறதுக்கு பணம் இருந்தால் போதுமானு கேட்டிங்கன்னா அதான் இல்லை. பணம் இருந்தால் ஷோரூம் உள்ளே போய் காரை வேணால் பார்த்துட்டு வரலாம், வாங்கலாம் முடியாது. அந்த காரை வாங்குறதுக்கு நிறைய டெஸ்ட் வைப்பாங்க. நித்தியானதா அவர்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு தனி தீவு வேணாலும் வாங்கலாம், அந்த ரோல்ஸ் ரோய்ஸ் கார் வாங்க முடியாது. ஏன்னா அந்த காரை வாங்கணுன்னா சமூகத்தில் நல்ல அந்தஸ்து இருக்கணும், போலீஸ் கேஸ் இருக்கக்கூடாது, அவங்களே நமக்கு ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட் மாதிரி தருவாங்க. அடுத்ததாக நாம் ரெண்டு சூப்பர் கார்ஸ் நிச்சயம் வச்சுருக்கணும். அதை ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கணும். கம்ப்ளீட்டாக அதோட மெயின்டெனன்ஸ் செக் பண்ண அப்புறம் தான் நாம் அந்த காரை வாங்கலாம். உலகத்தோட தனிப்பெரும் தலைவர் மோடிஜி எல்லாம் விட்டால் 4 கூற கார் வாங்குவார். ஆனால் ரோல்ஸ் ரோய்ஸ் கார் வாங்கணும்னா நீங்கள் எத்தனை கார் வாங்கலாம், நான் நிச்சயமாக 2 கார் செக் பண்ணுவாங்க சூப்பர் கார்ஸ். அதை அதோட மெயின்டெனன்ஸ் செக் பண்ணின அப்புறம் தான் நீங்கள் அது 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 எப்படின்னா நிச்சயமாக குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு மேலே ஓடி இருக்கணும். 1 நாள் பாய்ச்சிட்டு இல்லை புதுசாக அப்படியே வாங்கியே வச்சுலாம் மெயின்டெனன்ஸ்னு சொல்லிடலாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த காரை வாங்குறதுக்கு அப்புறம் பராமரிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட போதுமான பணம் இருக்கான்னு பார்ப்பாங்க. இதை மாதிரி நிறைய டெஸ்ட் வச்ச போது தான் இந்த கார் யாராக இருந்தாலும் வாங்கலாம். இந்த காரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு நீங்கள்லாம் நினைக்கலாம், அதையும் சொல்கிறேன். முதலாவது ஸ்பிளிட் ஆஃப் எக்ஸிஜென்சி, அதாவது இது என்னென்னு கேட்டிங்கன்னா தோலா படத்தில் கார்த்திக் நாகார்ஜுன் வீட்டுக்குள்ளே போகும்போது உள்ள நிறைய கார் இருக்கும், அதில் ரோல்ஸ் ரோய்ஸ் கார் இருக்கும். அது முன்னாடி ஒரு பொம்மை மாதிரி ஒன்று இருக்குல்ல, அது தொட்டதும் கீழே போகல, அதான் அந்த ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸிஜென்சி. இதை சொல்ல எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஸோ அதை நான் பொம்மை பொம்மைன்னு சொல்லிக்கிறேன். இந்த பொம்மையோட விலை $2000 $200 வரைக்கும் இருக்குது. அதாவது இந்திய ரூபா படி பார்த்தா 14,435,000 தொடக்கம், 14 மில்லியன் வரைக்கும் இருக்குது. இது நம்ம விருப்பத்துக்கேற்ப சில்வர், பிளாட்டினம், கோல்டுன்னு நம்ம இஷ்டத்துக்கு செலக்ட் பண்ணலாம். வடிவ காமிச்சிக்கலாம். இது இந்த பொம்மையோட காசுக்கு நாம் காரே வாங்கலாம். இது ஆடம்பரத்துக்காகவும் பாதுகாப்புக்காகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதோட அடுத்த சிறப்பம்சம் என்னென்னா இது முழுக்க முழுக்க மனிதர்களாலே செய்யப்படுகிறது, மனிதர்களால் செதுக்கப்படுகிற சிப்பிகளால். இதோட இன்ஜின் என்னென்னு பார்த்தா 6 இன்ஜின்ஸ். இந்த இன்ஜின்ஸ் ஓட குறைந்தபட்ச விலை எவ்வளோன்னு பார்த்தா 536,000 ரூபாய் இந்திய ரூபாய் படி. 1930 தயாரிக்கப்பட்ட இன்ஜின்லேயே மிக மிக வேகமான இன்ஜின்னா இதுதான். இந்த வகை இன்ஜின்கள் மணிக்கு 400 கிலோமீட்டரும் அதிக வேகத்தில் பயணிக்கக்கூடியது. ரோல்ஸ் ரோய்ஸ் காரோட சீலில் அந்த ஒரு RR ஒரு நேம் இருக்கும். அந்த ரோல்ஸ் ரோய்ஸ் கார் 400 கிலோமீட்டரில் ஒரு மணிக்கு 400 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றாலும் அந்த RR சுத்தாது. எப்போவுமே அது கிராவிட்டியை நோக்கி தான் இருக்கும். ஃப்ரெண்டில் இருக்கிற ரேடியேட்டர் கிரில்ல கையால் தான் செய்வாங்க. இதை செஞ்சு இதை மட்டும் செய்யவே 4 நாள் ஆகும். இதோட விலை இந்திய ரூபாயில் 40 லட்சத்துக்கும் அதிகமானது. காரில் யூஸ் பண்ணுற லெதர் எல்லாமே 9 மாட்டிலேருந்து எடுக்கிறாங்க. இந்த காரோட ட்ரங்க் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் தாராளமாக படுத்துக்கலாம். காரோட எல்லா டோர்ஸ்லேயும் ஒரு அம்புலா இருக்கும், அதில் கிளிக் செய்தால் அந்த அம்புலா வெளியில் வந்துடும். ரோல்ஸ் ரோய்ஸ் கார் அதிகமாக இருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹாங்காங். இதனால தான் ரோல்ஸ் ரோய்ஸ் காரோட தலைநகரம் ஹாங்காங் என்று அழைக்கப்படுது. அதோட இந்த ரோல்ஸ் ரோய்ஸை ஒரு தடவை சர்வீஸ் பண்ணுற காசுக்கு நாம் இந்திய ரூபாயில் இன்னொரு காரே வாங்கலாம். சாதாரணமாக எவ்வளோ பெரிய காராக இருந்தாலும் 10 மணித்தியாதிலேருந்து 20 மணித்தியாதிக்குள்ள செய்துடுவாங்க. ஆனால் ரோல்ஸ் ரோய்ஸ் கார் மட்டும்தான் முழுசாக சேர்ந்து முடிக்க 6 மாதம் எடுக்குது. ஏன் 10 மணித்தியாலவங்க 6 மாதம், அதாவது 4,320 மணித்தியாலவங்கன்னு நீங்கள் கேட்கலாம். இதுக்கான ரீசன் என்னென்னா இந்த காரோட 50% பகுதிக்கு மேலே ஜூஸரோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் செய்கிறாங்க. அதே சமயம் எல்லா காரும் மிஷின்ஸ் மூலம் தான் உருவாக்குறாங்க. ஆனால் ரோல்ஸ் ரோய்ஸ் மட்டும்தான் அதிக அளவில் மனிதர்களோட தலையீட்டில் மனிதர்களோட கையால் உருவாக்கப்படுது. இதனால் வினைத்திறன் வேணால் குறைவாக இருக்கலாம், ஆனால் விளைத்திறன் ரொம்ப அதிகம். அதோட இந்த கம்பெனி 100 வருடத்துக்கு மேலும் எந்த ஒரு ஃபெயிலியரும் ஏற்படவில்லை. ரோல்ஸ் ரோய்ஸ் ஆரம்பிக்கப்பட்ட காலம் முதல் இன்று வரை ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் வாங்கின கார் இப்போ இன்று வரை வாங்க போகிற காரில் 65% கார் இன்னும் பயன்பாட்டில் இருக்குது, அதான் ரோட்டில் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த காரில்
50 வீதத்துக்கு மேல் டிஜிட்டல் பாவனை தவிர்க்கப்பட்டுள்ளது. ரோல்ஸ்ராய்ஸ் நாம 44,000 கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு, இதில் நமக்கு பிடிச்ச கலரை சூஸ் பண்ணலாம். ஆனால் பொதுவாக எல்லா கலருமே பார்த்தா ஒரு மினிமம் 10 கலர்ஸ் அப்படித்தான் சொல்லலாம். என்ன கலர் இப்போ பொதுவாக ரெட் ப்ளூ பிளாக் ஒயிட்டுன்னு, ஆனால் ரோல்ஸ்ராய்ஸில் 44,000 கலர் சாய்ஸ் பண்ணலாம். இந்த ரோல்ஸ்ராய்ஸ் கார் எல்லாமே நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் செய்வாங்க. இப்போ என்ன மாதிரி அந்த உழுக சீட்ஸ் என்னமாக இருக்கணும் உள்ளேருந்து மொத்தமும், இதனால தான் இதுக்கு செய்கிறதுக்கு 6 மாதம் தேவைப்படுது. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிறைய விஷயம் பார்த்தோம். இன்றைக்கி பார்த்த எல்லா விஷயமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய நல்ல வீடியோஸ் உங்களுக்கு நாங்கள் தருவோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, பாய் ஃப்ரெண்ட்ஸ், சீ யூ.